अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू फादूस किचन। इन्नोड चैनल फर्स्ट टाइम पाक रही है ना, सब्सक्राइब पड़ी वेको। इनकी इन्नोड लंच रोटीन दा ना इनकी सांबारों पुली कोलंबू वाळक्काय वरोलुम पन्न पोरे। सांबार के रेडी पड़ी वाची इन विसल पोट्टु एडुत्तुकणुम। पुली कोलंबुक्कु ओरु मीडियम साइज कत्तिरिक्काय ओरु मीडियम साइज मांगा அப்புறம் பாதி வழுதலங்கா பாதி வெள்ளரிக்காய் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் அடுப்பில் வச்சாச்சு. வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை மசாலாவில் போட்டு பிரட்டி எடுத்துக்கணும். மசாலா ரெடி பண்ணுவோம். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும். அப்புறம் முக்கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகு பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, கொஞ்சமாக கரம் மசாலாயும், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், தேவைக்கேற்றாப்புல சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இவ்வளோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி இதில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை ஒவ்வொன்றா பிரட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ லாக்டவுன் டைம்னால் டெய்லி ஏதாச்சும் வெஜிடபிள் தான் பண்ணுறது, மீனெல்லாம் கிடைக்காததுனால. இப்போ மசாலா பிரட்டியாச்சு. இனி இதை உடனே ஃப்ரை பண்ணக்கூடாது, 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணணும். சாம்பார் இப்போ ரெடி ஆயாச்சு. இனி இதை மசிச்சு விட்டுட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கணும். தாளிச்சாச்சு. இப்போ கம கம சாம்பார் ரெடி. இனி வெஷல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு புளி குழம்புக்கு விசில் போட்டு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 whistles எடுத்தால் போதும். ரைஸ் ஸ்டவ்வில் கிடக்குது, அது எப்போவுமே நான் ஸ்டவ்வில் தான் வைக்குவேன். இன்றைக்கி வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அதனால் தூசி தட்டி விட்டுட்டு புளி குழம்பு விசில் போட்டதும் அங்கே போகலாம். இப்போ 1 hour ஆயாச்சு. இனி வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். இப்போ புளி குழம்பும் ரெடி ஆயாச்சு. அதில் இனி மசாலா போட்டு எடுத்துக்கணும். இனி அடுத்த வாழைக்காவை போடலாம். இப்போ நான் புளி குழம்புக்கு 1 teaspoon கடுகும், 1 teaspoon வெந்தயமும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரை பண்ணியாச்சு. இனி இதை பொடிச்சு எடுத்துக்கணும். இது 1 tablespoon கரெக்டாக வரும். 1 tablespoon ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட 1/2 teaspoon மஞ்சள் பொடி, 1/2 teaspoon மிளகு பொடி, 1 tablespoon பெருஞ்சீரக பொடி, 1/2 tablespoon மல்லி பொடி. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் மசாலாவில். இனி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் தாளித்து எடுத்துக்கணும். கொதிக்க வச்சுருக்கேன், இனி தாளித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இனி இதில் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா புளி குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிட்டு புளி குழம்பு. வாழைக்காய் வறுவல், சாம்பார், புளி குழம்பு எல்லாமே ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு இட்லி மாவு அரைக்கணும். கிரைண்டர் வாஷ் பண்ணி எடுத்துட்டு உளுந்ததில் போட போகிறேன். இப்போ உளுந்து அரைஞ்சிட்ருக்குது.
தக்காளி குழம்பு எல்லாமே ரெடி ஆயாச்சு. இதோட என்ன ரொட்டீன் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.